பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தை கலைக்கும் ஒன்றிய அரசின் முடிவு நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் 41 ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் ஆவடியிலும் திருச்சியிலும் ஆயுத தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. இந்நிறுவனங்களில் சுமார் 70,000 தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். டேங்குகள் உள்ளிட்ட கவச வாகனங்கள், பீரங்கிகள், சிறிய மற்றும் பல்வேறு வகையான ஆயுதங்கள், வெடிப்பொருள்கள், துப்பாக்கி ஆகியவை தயாரிக்கப்படுகின்றன. படைவீரர்களுக்கு தேவையான சீருடைகள், கூடாரங்கள், காலணிகள் போன்றவையும் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இந்திய ராணுவமே ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் முக்கிய வாடிக்கையாளராக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தை கலைக்கும் முடிவுக்கு கடந்த ஜூன் 16 ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 1 முதல் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள 41 நிறுவனங்களின் சொத்துகள், நிர்வாகம், கட்டுப்பாடு, செயல்பாடு மற்றும் பராமரிப்பு ஆகியவை 7 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பிரித்து தரப்படுகிறது. 41 தொழிற்சாலைகளிலும் பணியாற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களும் புதிய பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மாற்றப்படுவர். அந்நிறுவனங்கள் ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கான தனித்தனி விதிமுறைகளை வகுக்கும். ஆயுத தொழிற்சாலை வாரியங்கள் கலைக்கப்படுவது இந்த தொழிற்சாலைகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.